கர்த்தருடைய சபையில் நடைபெற வேண்டியதாக பரிசுத்த வேதாகமத்தில் பல விஷயங்களை நாம் படிக்கிறோம். அதிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் தந்த இந்த அருமையான ஆலய கட்டடத்திலே நல்ல தேவ கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதிலே பைபிள் சொல்லியிருக்கிற சில முக்கியமான விஷயங்கள், ஒன்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:18 21 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே சபைக்குள் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பாட்டு, புத்தி சொல்லுதல், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஸ்தோத்திரம், பாட்டு என்பது சபையிலே மிக முக்கியமான அது பிரியமா. இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பஸ்கா, கடைசி பஸ்கா இருந்து அந்த பஸ்காவின் நடுவே கர்த்தருடைய பந்தியை ஆண்டவர் வெளிப்படுத்தி முடித்துவிட்டு கெத்செமனேக்கு புறப்பட முன்னதாக ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு பாடல் பாடினார், இயேசுடைய சீஷர்கள் எல்லாம் சேர்ந்த அந்த கூட்டத்திலே பாடல் உண்டு என்பதை அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறார். எனவே நமக்கும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்த ஒழுங்கின்படி எந்த ஒரு ஆராதனையினாலும் முதல்ல ஒரு ஆரம்ப ஜபம் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணும், அதுக்கு ஒரு பாடல் பாடுவோம், பிறகு நல்லா எல்லாம் சேர்ந்து ஆவியில ஃப்ரீயா என்ன செய்வோம், வர்ஷிப் பண்ணுவோம், ஆராதிப்போம். இது நம்முடைய ஒரு பழக்கமாக இருக்கின்றது. அல்லேலூயா. ஆனா இதை வெறும் பழக்கமாக மாற்றும் பொழுது தேவகிரியே இல்லாம போயிடும். அதை தேவனுக்கென்று இருதயத்தை திறந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கொண்டவர்களாக இந்த ஸ்தோத்திரங்களையும் இந்த பாடல் பலிகளையும் ஏறெடுக்கும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம், பாடல், ஆராதனை எல்லாமே ஆவிக்கேற்ற பலிகள், ஆவிக்கேற்ற பலிகள். கொஞ்ச பேர் சொல்லியிருக்கலாம், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி நம்மை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் பல பலிகளை செலுத்துவாங்க, ஆனா இப்பொழுது நம்மை எல்லாம் அந்த ஆசாரியர்களை போல தேவன் தெரிந்து கொண்டு சபை கூடி வர செய்து ஸ்தோத்திரங்கள், பாடல்கள் இதெல்லாம் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. அதுவே தேவ மக்களே நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். இந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பாருங்க, அது தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம் பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்பட மகிமைப்பட எதிர்கிரியைகள் அகன்று ஓடிப்போம். ஆமென். கிரியைகள் என்ன செய்யும், தானா அழிந்துவோம், மாறிப்போம். நமக்கு கட்டுகள் எல்லாம் மாறும். ஒடுங்க ஆவிக்கு பதில் துதியின் உடை. அப்ப துதிக்கள் துதிக்கள் துதிக்க துதிக்க அந்த ஒடுக்கங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், துக்கம் மாறி சந்தோஷம் உண்டாகும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் இந்த ஸ்தோத்திரம், பாட்டு, ஆராதனை ரொம்ப முக்கியம். இதுல போய் வாய் மொழிட்டு அப்படியே இருந்தாச்சுன்னா அது சரியல்ல. அது கட்டுகள் அறுக்கப்படாது, விடுதலை வராது, தேவ கிரியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆரம்பத்திலே ஒரு கூட்டம் தொடங்கும் போது ஆரம்பத்துல வந்திருக்காங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே மறுபடியும் உங்க ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு உதவி செய்தீங்களே, என்ன உலகம் எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பயங்கரமானது, என்னென்ன நடக்கிறது, ஆண்டவருக்கு எவ்வளவு நம்ம நன்றி பலிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம், வாய் உதடு திறந்து உள்ளம் திறந்து ஸ்தோத்திரங்கள், நன்றி பலிகள் செலுத்துங்க. ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங், மனுஷனுக்கு நன்றி ஐயா அப்படின்னு சொல்றோம், ஆனா தேவனுக்கு சொல்லும்போது ஸ்தோத்திரம் ஐயா. அவர் மதிப்பா இருக்க நல்ல ஒரு அழகான வார்த்தை. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ரெண்டுக்கும் தேங்க்ஸ் தான் இருக்கு, மனுஷனுக்கும் தேங்க்ஸ் தான், கர்த்தருக்கும் தேங்க்ஸ். ஆனா நம்ம தமிழ்ல எப்படி ஒரு அலங்காரமான அழகான வார்த்தை கிடைச்சிருக்கு, ஸ்தோத்திரம். அது நல்ல வார்த்தை. ஆகவே தேவ பிள்ளைகளை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சர்ச்சு கூடி சபை கூடி வரும்பொழுது மட்டுமல்ல,
வீடுகளிலும் போகும்பொழுதும் வரும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். அதனால் உங்கள் வாழ்வில் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள். அடுத்தது பாடல்கள். நல்ல பாட்டு பாடணும், கை தட்டி என்ன செய்யணும், பாட்டு பாடணும். நமக்கு ஆண்டவர் சரீரத்திலே ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறார், 10 நரம்பு வீணை வந்து ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, நல்ல 10 விரல்களை தந்திருக்கிறார், 2 கைகளை தந்திருக்கிறார். டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு என்ன செய்யணும், நல்லா பாடணும். கை தாளங்களுடன் கர்த்தரை என்ன செய்யணும், பாடி மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கை கை தட்டுறது ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாளத்தோட பாடுறதுக்கு கை தட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் எல்லாரும் வருமானப்பட்டு பாட முடியும். இல்லாட்டா ஆளுக்கு பாடணும்னா சரி வராது. இன்னொன்னு, கை தட்டுறது சரீரத்துக்கு ரொம்ப நல்லதான். டாக்டர்ஸ் சொல்றாங்க, இருதய கஷ்டம் எல்லாம் வராம இருக்கிறது என்ன செய்யணுமா, நல்ல கை தட்டணுமா. கை தட்டுனா பிளாக் எல்லாம் வராதான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் கேட்டு கேட்டாலும் அடப்பு இருக்கு, பிளாக் இருக்கு, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா பாருங்க, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது அடப்பு மட்டுமல்ல, எல்லாம் போயிடும். அல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல. அப்புறம் பாடி நமக்கு இருக்கிற பலத்தோட அவர் என்ன செய்வோம், முழு பலத்தோட அவரிடத்தில் என்ன பண்ண, அன்பு கூறு. அதுல ஒண்ணுதானே இதுவும், அன்பு கூறும் செயல் தானே. ஆகவே நல்ல கை தட்டி பாடம். இசை ஞானிகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள், என்ன நிறைய பேரை பார்த்தா இப்ப அந்த மியூசிக் ட்ரெண்டே மாறி போச்சு. நமக்கு என்ன செய்யணும்னா, எல்லா பாட்டுக்கும் ஒரு ஒத்த அடி உண்டு, இல்லைன்னா 2 அடி உண்டு. தெரிதான, ஒரு இசை பயிற்சி பெற்றோம். இந்த 2 தோத்திரம் பத்தியா, இதுக்கு தான் இந்த சாத்தான்களை உள்ள வைக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேன். கத்துக்கோ. அப்போ பாருங்க, அப்போ இந்த இதுல இந்த சிங்கிள் பீட் டபுள் பீட்னு சொல்லுவீங்க, அப்படிதானே. அது அந்த பேஸ் ட்ரம் கரெக்டா கொடுத்துட்டே சபையில பாடும் பொழுது எப்பவுமே இந்த கைத்தட்டுக்கு தக்க அந்த பேஸ் ட்ரம் டம் டம் டம்னு அது கரெக்டாக இருக்கும். இவங்க மியூசிக் திறமையில என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அடிக்க மாட்டாங்க, அதை கொடுக்க கொடுத்து வேற ஏதாவது போடுவாங்க. அது நமக்கு இந்த ஒன்றும் சரியாக நினைச்ச மாட்டேங்கி வரமாட்டேங்க. அதனால நான் இதை ரொம்ப காலமாக யோசனை. திடீர் ஒருத்தர் சினிமா துறையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டோர்களை வந்தவர் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இசையை பற்றி ரொம்ப தெரியாதையா, இப்படி ஒரு இது இருக்கே, எங்கே போனாலும் டக்கு டக்குன்னு அடித்து தள்ளுறார்களே, நம்ம கைத்தட்டுக்கு ஒத்து வர மாட்டேங்க. அப்போ கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன கரெக்ட் தான், மொத்தம் 2 கைத்தட்டு தான். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அந்த திறமைகள் தான். திறமைகள் இருக்கிட்டு ஆனால் சபையில் காங்கிரிகேஷன் பாட்டு தனிப்பாட்டில் பாடு. ஆனால் இதில் வந்து அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, நிறைய இடத்துல இருக்கிற பிரச்சனை, இசை சத்தத்தில் பாட்டு சத்தத்தை வெளியே கேட்க விட மாட்டார். அது செய்யவே கூடாது. பாட்டுக்காகத்தான் இசை, இசைக்காக பாட்டுன்னு தலைவில் எடுத்துடக்கூடாது. அப்போ அதை ஸ்லோ பண்ணணும், அந்த வால்யூமை குறைக்கணும். குறைச்சி பாட்டு வார்த்தை கரெக்டாக நடத்துகிறவருக்கு வாயிலிருந்து பாட்டு வார்த்தை என்ன செய்யணும், கரெக்டாக கேட்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் இதில் சொல்கிறேன்னு சில இடங்களில் சொல்லும்பொழுது பலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனாலும் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டும் அதுவாக இருக்கு. சபையில் பாடல் ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், பாடணும். அதுக்கு ஏற்றபடி தான் பாடல் நடத்துகிறவர்கள் இசை அமைப்பாளர்கள் எல்லாம் அதை செய்யும் பொழுது இன்னும் அந்த பாட்டு நல்லா இருக்கும். பாடல் கர்த்தரை பாடி துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாரும் பாடணும். எல்லாருக்கும் தெரியாது பாட்டு இல்லையா, நமக்கு ராகம் வரா தாளம் வராட்டாலும் பாடுவது இயேசுவுக்காக. நீங்கள் தப்பாக பாடினாலும் ஒரு பிரச்சனை வராது. மைக் பிடிச்சிருக்கிறவர் தப்பாக பாடினா தான் என்ன வரும், எல்லாருக்கும் அது குழப்பமாக முடியும். அவர் கரெக்டாக தாளத்துக்கு கரெக்டாக பாட வேண்டியதான். ஆனால் நீங்கள் உங்கள் இதை பற்றி பயப்படவே வேண்டாம், நல்லா இதை செய்யலாம், பாடலாம். சில பாட்டில் வார்த்தைகள் தெரியாது, அதுதான் பாட்டு புஸ்தகம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பாட்டு புஸ்தகம் எல்லா விசுவாசிகள் கையில் பைபிள் இருக்கணும், கூட என்ன இருக்கணும், பாட்டு புஸ்தகம் இருக்கணும். பழைய காலத்தில் என்ன சொல்லுவார்கள், ஒரு குடை வச்சுக்கிடணும், டார்ச் லைட் வச்சுக்கிடணும்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு டார்ச் லைட் எல்லாம் கையில் மொபைலே ஆகிப்போச்சு, பிரச்சனை இல்லை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ சில சமயங்களில் போட்டுருவா பாட்டு, போட்டாலும் பாட்டு நமக்கு கையில் இருக்கட்டும், கொண்டு வந்து திறந்து கண்ணு பார்வை இருக்கிற அளவுக்கு இதை வச்சு என்ன செய்வோம், பாடுவோம். அதுக்கு போக முடியாட்டா அந்த பெரிய இடத்துல உள்ளதை பார்த்து பாடுவோம், நல்லதில்லை. இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடியுங்கள், பாடுங்கள். ஒருவேளை பாட்டு ஒன்றும் தெரியாட்டாலும் அந்நிய பாஷையில் பாடுங்க, அவ்வளோதான். இப்போ நாம எல்லாம் வட இந்தியாவில் போயிருந்தா என்ன செய்யறது, சில வேளை 2 வாரம் 3 வாரம் வட இந்தியாவில் இருக்கும் பொழுது தமிழ் ஆராதனை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை.
அப்ப அங்க பாடுற பாட்டெல்லாம் நமக்கு தெரியாது, நான் எல்லாம் அந்நிய பாஷை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சரி, இப்படி இந்த பாட்டுல மூணு பாட்டு சொல்றார், சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு. சங்கீதம் சாதாரணமா நான் சொன்னேன்னா அனுபவ பாட்டு. தாவீது தன்னுடைய பல அனுபவங்களை பாடல்களாக என்ன செய்திருக்கிறார், படித்து அமைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழியர் அவருக்கு இங்க கிடைச்ச ஒரு அனுபவ பாடலை என்ன செய்தார், பாடினார். அதெல்லாம் சங்கீதங்கள். அப்புறம் அந்த கீர்த்தனைகள் என்று சொல்றது கர்த்தரை மகிமைப்படுத்துற, கீர்த்திக்கிற, அவரை கீர்த்தி புகழ்த்தி துதிக்கக்கூடிய அந்த புகழ்ச்சி பாடல்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துற நிறைய பாட்டு இருக்கு. அது நல்ல பாடல். கர்த்தரை, அவருடைய நாமத்தை, அவருடைய கிரியையை, அவருடைய தன்மையை, அவருடைய எல்லாத்தையும் மகிமைப்படுத்தி பாடக்கூடிய பாடல்கள். அடுத்து ஞான பாட்டுகள்னு சொன்னா ஆவிக்குரிய ஞானார்த்தத்தை விளங்கக்கூடிய பாட்டு, வசனத்தினுடைய அர்த்தத்தை விளக்கக்கூடிய உபதேச பாடல்கள் நிறைய இருக்கு. அந்த பாடலே உபதேசமா இருக்கு. பழைய காலத்துல எல்லாம் 7 சரணம், 12 சரணம் பாட்டுல, 12 பிரசங்க பாயிண்டா இருக்கு. ஒரே பிரசங்கத்தை அப்படியே பாட்டா இருக்கு இல்லையா? அதுதான் அந்த உபதேச பாட்டு, அந்த ஞான பாட்டுன்னு சொல்றது. சோ இந்த மூணு டைப் ஆஃப் பாடல்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கணும். பொதுவா முதல் பாட்டு எல்லாம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிற, உயர்த்துகிற பாட்டு தான் நம்ம என்ன செய்வோம், துதிப்பாட்டுன்னு சொல்லுவோம். அதைத்தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். பொதுவா துதிக்கணும், ஆண்டவர் துதிக்கணும். சோ இப்படி பாடல்கள் இதெல்லாம் ரசிச்சு ருசிச்சு அந்த வார்த்தையோட கருத்தை கொஞ்சம் புரிந்து நாம் பாடணுமா? இங்க என்ன சொல்லி இருக்கு, இந்த பாடல்களால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. இந்த பாடல்கள் ஒருத்தர் பாடும் பொழுது அடுத்து கேட்கிற ஆளுக்கு அது என்னதான் மாறுதான், புத்தி சொல்றது, எக்ஸாட்டேஷனா மாறுது. இப்போ உதாரணமா ஒரு வீட்டுல போய் வியாதியா படுத்திருக்காங்க, அவங்களுக்காக நீங்க ஒரு திடப்படுத்துற ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுல ஒரு அடி, அந்த ஏற்ற பாட்டு, ஆண்டவர் வியாதிகள் பரிகாரி, சுகம் தருவா, அப்படி ஒரு பாட்டு பாடுனா நம்ம சொல்றத பாருக்கலாம், அந்த பாட்டு கரெக்டா என்ன செய்யறோம், உள்ள போய் பதிஞ்சுக்கிடும். அந்த பாட்டுனால புத்தி சொல்றது, ஒரு வேதனையோடு இருக்கும் பொழுது ஒரு அடி பாடுறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். சபையில நடத்துற பாட்டுலயும் இது நடக்கிறது, புத்தி சொல்றது. புத்தி சொல்றது மட்டும் இல்ல, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்போ உங்க இருதயத்திலிருந்து இந்த பலி எழும்பட்டு, உதட்டு பலி மட்டும் கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. ஸ்டைலா பாடுறது, அப்ப அந்த பாட்டுக்காரங்களை மாறி பாடுறது எல்லாம் இருக்கு, ஆனா அதுவுமே உள்ளத்திலிருந்து எழுப்பிச்சுன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து எழும்பாத பலியை கர்த்தர் ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டார். நான் பழைய பாட்டிலே சொல்லிட்டாரு, நீ எந்த பலி செய்தாலும் உப்பு குறைய கூடாது சொல்லியிருக்க. இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா, நீ எந்த பலி செய்தாலும் என்ன போடணும், உடன்படிக்கையின் உப்பு, உப்பு குறைய கூடாது. நம்ம கூட சாப்பாட்டுல ஒரு காலம் வரைக்கும், சமீப காலம் வரைக்கும் உப்பு இல்லாத சாப்பிடறது இல்லை. இப்ப உப்பு இல்லாம கொடுங்க, உப்பு இல்லாம கொடுங்க, சீனி இல்லாம கொடுங்க, எப்படி இருக்கு, காலம் வந்து போச்சு. ஆனா பாருங்க, உண்மையிலே உப்பு இல்லாத பண்டம் உப்பை இல்லைன்னு சொல்ற, ருசி சேர்க்கறதே உப்பு தான். அப்ப கர்த்தருக்கும் அப்படிதான், பலியில என்ன இருக்கணுமா, அது அது புதிய பாட்டுல அது என்னதை காட்டுதுன்னா நம்முடைய ஜீவி, அதான் உப்பு, நம்முடைய உள்ளந்திரியம், உள்ளந்திரிய ஜீவி, அதைத்தான் சொல்ல முடியும். அதான் அதாவது என்னன்னா மனப்பூர்வமா ஒரு பாட்டு உள்ளத்திலிருந்து எழுப்பிச்சுன்னா அது உப்பு உள்ள பாட்டு, அது வேற உதட்டிலிருந்து எழுதுனா உப்பு இல்ல பாட்டு. ஒரு துதி ஸ்தோத்திரம் உள்ளத்திலிருந்து எழுதுனா அது உப்பு கலந்த பலி, மற்றது உப்பு இல்லா பலி, இதுதான் வித்தியாசம். சோ நம்மையே அதுல கலந்துகிறோம்னு அர்த்தம், நம்முடைய உள்ளந்திரியம் அது அங்க கலக்குது, அதான் உப்பு. நீங்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாருங்கன்னு சொல்றார், அந்த சாட்சி, அந்த உள்ளான சாட்சி. ஆக தேவ பிள்ளைகளே, அந்த பாட்டுகள் அப்படி வரும்பொழுது பாட்டிலேயே கிரியைகள் நடக்கும். பாட்டிலேயே நமக்குள்ளே நல்ல தேவன் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்திருவார், அற்புதங்கள் நடக்கும், கட்டுகள் உடையும், சுகம் உண்டாகும், கிரியை செய்வார். சோ அந்த மாதிரி பாட்டை மேன்மைப்படுத்துவோம், அது ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. அதோடு கூட சொல்லி இருக்கிற தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, கீழ்படுங்க. சபையில எல்லாரும் சகோதரர், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, கீழ்படிங்க. உதாரணமாக சபையில ஒரு சுவிசேஷம் புரியப்படுவோம்னு ஒண்ணு வச்சிருக்குன்னு வச்சுக்கிட்டு, அதுக்கு ஒருத்தர் லீடரா போடுவார். அவர் அந்த சுவிசேஷ ஊழியத்தை நடத்துவார், அந்த டீமை கூட்டிட்டு போவார், நடத்துவார். யூத் வாலிபர் நடத்த ஒருத்தர், இப்படி நிறைய இருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யற அந்த பொறுப்புல ஒருத்தர் இருக்கிறார். இப்படி சபைக்குள்ளே சிலர் அந்தந்த பொறுப்புகள் இருக்கும் போது, அவர் சின்ன வயசுல சின்னவராக இருந்தார்,
அனுபவத்துல குறைவுள்ளவராக இருப்பார். ஆனாலும் பெரியவர்களும் அந்த விஷயத்தில் அவருக்கு கீழ்ப்படிவார். அதே வேளையில இன்னொருத்தர் இன்னொரு நடத்தும் போது அங்க தலைவராக இருக்கக்கூடிய அங்க நடத்துறவர் இங்க வந்து சேர்ந்தார்னா இவருக்கு அவரு கீழ்ப்படியும். அப்படித்தானே? ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, கர்த்தருடைய ஊழியத்துடைய வர்த்தனைக்காக நாம பட்டம் பதவி படிப்பு அந்தஸ்து வயசு எதையும் பார்க்காம ஒருத்தர் லீட் பண்றாரா கூட நிற்போம். அதுதான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அவர் நடத்தினா நிப்ப, இவர் நடத்தினா நிக்க மாட்டேன். அது போட்டி சபைகளோட பிரிவினைகளையும் கஷ்டங்களையும் உண்டாக்கிவிடும். ஆனா சொல்லியிருக்க, நீங்க இப்படி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள் சொல்லுங்க, கீழ்ப்படிந்திருங்க அப்படி சொல்லிட்டு 22 வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு பேசுற அப்ப சொல்றாரு, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படி. அது குடும்பத்துக்குள்ள சபைக்கு வந்து ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி. அதான் சொன்னார். சரி, இந்த ஒரு நல்ல அனுபவம் வேணும். இரண்டாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13 அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிலேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயியும் சவுலும் தீர்க்க தரிசிகளாகவும் போதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். சபை கூடி வரும்பொழுது நடக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியம் இந்த வசனத்துல பார்த்தோம், ஆராதனை செய்து. இரண்டாவது உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மூன்றாவது ஜபம் பண்ணினார்கள். அப்போ இது அந்த சபையில நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான கூடுதல். அந்த சபை கூடுதலிலே அவர்கள் உபவாசத்தோடு கூடினார்கள் என்று பார்க்கிறோம், ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம், ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆராதனை, ஜபம், உபவாசம் இதெல்லாம் இந்த பைபிள்ல ஆதி சபை செய்த அருமையான காரியங்கள். ஆகவே அன்பானவர்களே, ஆராதனை, ஆராதனை என்பது உண்மையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தொழுது கொள்வது. அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு சமாரியா ஸ்திரீக்கு சொன்னார். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு அந்த காலம் தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பரலோகத்தின் பரிசுத்த ஆவியை நமது உள்ளத்தில் நமது சரீரத்துக்குள் அவர் குடியிருக்கத்தக்கதான அளவிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பெற்றுக்கொள்ளும் அப்படி ஆவியிலும் சத்தியத்திலும் நிறைந்து என்ன செய்யணுமா? ஆராதிக்கும். பாடல் பகுதி முடிஞ்ச உடனே நமக்கு பொதுவா என்ன பகுதி? ஆராதனை பகுதி. அந்த ஆராதனை எல்லாரும் ஆராதிக்கும். ஒரு ஆள் கூட சும்மா இருக்க கூடாது. நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல அப்ப அந்த சமயத்தான் ஆவியின் வரங்கள் கிரியச்சு. ஆவியின் வரங்கள் கிரியச்சுக்கூடிய நல்ல நேரம். ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பலவிதமான ஆராதனை முறைகள் சபைக்குள்ள புகுந்து மக்களை ஆராதிக்க விடாம ஆக்கி கொண்டிருக்கு. அது ஒரு விதத்துல வித்தியாசமான கன்செப்டுகள் போல போகுது. தப்பு. தேவனுக்கு தான் முதலிடம் இருக்கணும். அந்த ஆராதனை நடத்துகிறவர் பெரிய ஹீரோவா நினைச்சு விடாது, மாறக்கூடாது. இன்னைக்கு அனைவருக்கு அவர்கள தான் ஹீரோன்னு பாக்குறா, இயேசுவை பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா அது ஒரு அப்படி ஒரு டைப்பா போகுது. சிலர் நல்லா பண்றாங்க, எல்லாரையும் நம்ம ஒரே தரத்துல வச்சு பேசிக்க முடியாது. சிலர் நல்லா ஆவிக்குள்ள நின்று பண்ணுகிறார்கள். ஆனா பாருங்க, பல இடத்துல சும்மா ஒரு ட்ரெண்ட் மாதிரி. சிலருக்குள்ள ஆண்டு நல்ல அபிஷேகம், தாவியதுக்குள்ள அபிஷேகம் கொடுத்துருக்கிறார், நல்லா பாடுறாங்க, நல்ல கிரியைகள் நடக்குது, நல்லா இருக்குது. மயில் ஆடுகிறதை கண்டு பல வான்கோழிகளும் கூட என்ன செய்யுது? அதுதான் பெரிய பிரச்சனை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல மனமார தேவனை ஆராதித்து புகழ்த்தி நமக்குள்ள என்னெல்லாம் கிருப வச்சிருக்காரோ அதை பயன்படுத்தி கத்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நல்ல ஃப்ரீ வர்ஷிப்புக்கு நடத்துறவங்களும் விட்டு கொடுக்கணும். ஃபுல்லா நம்ம மைக்குள்ளேயே வச்சு நடத்திட்டு இருக்கிறதல்ல, ஏ ஃப்ரீயா என்ன செய்யட்டு. ஆவியானவர் கிரியை செய்யட்டு.
மக்கள் ஆராதிக்கட்டும். அதுல நல்ல கிரியைகள் உள்ளே உள்ளார். அல்லேலூயா. ஓகே, ஆராதனை ஜெபம், ஜெபத்துக்கு முக்கியம் உண்டு. எப்போ எல்லாத்துலயும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாத ஆராதனையே நமக்கு கிடையாது. ஜெபம் பண்ணணும். வீட்டுல நல்லா தனி ஜெபம் பண்றீங்க, ஆனா சபையில வந்து நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த சிலர் பாருங்க நல்லா தனி ஜெபம் பண்ணுவாங்க, அப்படிப்பட்டவள் சபையில வந்து வாயை திறக்க மாட்டாங்க. நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன். ஆனா வீட்டுல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணக்கூடிய ஜெப வீரர்கள் தனியே போய் ஜெபிக்க சொன்னா ஜெபிச்சுட்டே இருப்பாருங்க. சபை கூடி ஜெபிக்கும் பொழுது வாயை திறக்க இல்லை. அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்றதுன்னா, இவங்களோட எல்லாம் எனக்கு ஜெபிக்க முடியாது, எனக்கு ஆவியே அணைஞ்சு. சில சொல்றது, எனக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு இவங்களுக்கு கூட இருந்து நான் ஜெபம் பண்ணேன்னா என்ன ஆவிய நினைச்சு. இது ஏமாற்று இல்லையா, தங்களை தங்களை ஏமாற்றுறது இல்லையா. இப்ப நீங்க ஒரு ஒரு அக்னி ஒரு விறகா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்ட, நீங்க தனியா நல்லா பச்சை எறியறீங்க. அப்ப பாவம் மற்றபடி ஒரு நாலு விறகு வருது, அது உங்களை மாதிரி பச்சை எறியல, கொஞ்சம் போல எரியுது. அப்போ உங்களுக்கு நீங்களும் அதோட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்து பக்குன்னு என்ன செய்யும், அப்படிதானே எரியணும். இப்ப நீங்க என்ன செய்தீங்க, இந்த நாலு வரலோட நான் சேர்ந்தேன், நான் அணைஞ்சிருவேன்னு சொல்லுதிய. அப்போ உங்க ஆவி எப்படிப்பட்டா, அது ஒரு வித பெருமை சிலருக்கு. சிலருக்கு அது என்னன்னு தெரியல. நம்ம கர்த்தர் எப்பவுமே நீ தனியா வளர்ந்து போ பாமர மாதிரி சொல்லல, எப்பவும் தோட்டம் அப்படிதான் சொல்றாரு இல்லையா. நம்ம ஒன்னா இருக்கணும். நீ தனியா ஜோ பண்ணுவோம், நல்லா ஜோ பண்ணுங்க, ஆனா மக்களோட ஜோ பண்ணுவோம், சேர்ந்து ஆவியில வருமானப்பட்டு என்ன பண்ணுங்க, ஜோ பண்ணுங்க, அதான் நல்லது. அல்லேலூயா. சோ இந்த மாதிரி பண்ணணும். சிலருங்க வந்தா தான் ஜபம், வீட்டுல ஜபமே கிடையாது, அது பெரிய தப்பு. அந்த ஜபமும் வேணும், இந்த ஜபமும் நமக்கு வேணும். சபையிலே ஜெபிக்கிற ஜபம் ஒரு மனம் உள்ள ஜபம். எல்லா சேர்ந்து பாஸ்டர் அல்லது நடத்துறவர் ஒரு குறிப்பை சொன்னாரா, அதுக்கு அப்படியே சோத்திரம் பண்ணி ஜபம். புரியுதா உங்களுக்கு? அவர் குறிப்பை சொன்னோம்னா அதுல ஆராய்ச்சி பண்ணுவார்கள். சில சிந்தனை ஜெபிக்க மாட்டார், அது குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அதை என்னத்துக்கு சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பேசாம ஜெபிக்க வந்திருக்கோம், ஜெபிப்போம். சேர்ந்து வருமானம் உள்ள ஜெபம் நல்ல கிரியை கொண்டு வரும். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணணும். அடுத்த பாருங்க, உபவாசம். உபவாசம் இந்த நாட்கள்ல ரொம்ப குறைந்து போகிறது. கர்த்தருடைய சபை உபவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஸ்தாபனத்துல எல்லா சர்ச்சுகளும் வருஷத்துல கொஞ்ச நாள் ஜெபிக்கிறதுக்கு டேட் தெரிந்து தந்து அதை டைரியிலேயே அச்சிட்டு தந்துடுறோம் அவங்க கையில. ஒவ்வொரு வருஷத்துக்கு இப்போ 2024 ஒவ்வொரு சபைக்கு எந்த நாள் கன்வென்ஷன், எந்த நாள் இந்த தொடர் உபவாச ஜபம், இதெல்லாம் நாங்கள் கேட்டு வாங்கி அதை உற்சாகப்படுத்துறோம். அப்போ அதுல நீங்க எந்த டேட் கொடுத்தீங்களோ அந்த ஒரு மாதம் அந்த சபையில தொடர் உபவாச ஜபம் நடக்கும். அப்படி செய்து பாருங்க, அந்த சபையில பெரிய கட்டத்தலும் வளர்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப ஊழியர் ஒழுங்கு பண்றது போல உள்ள ஜபங்கள்ல நீங்க வந்து பங்கு வச்சு முடிந்த அளவு உபவாசம் இருக்க பார்க்க, எவ்வளவு உபவாசிக்க முடியுமோ உங்கள் திராணிக்கு தக்கதாக, உங்கள் விசுவாசத்துக்கு தக்கதாக, அல்லது தேவன் சிலருக்கு வழி நடத்துற நீ செய்யும். அந்த மாதிரி உபவாசத்து ஜபித்தால் நிச்சயமாக பெரிய விடுதலைகளை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஜெபிக்கிறீங்க, நினைச்சது மாதிரி ஒரு விடுதலை வரல, உடனே நீங்க உபவாசிக்க. ஆமே. இது ஒரு சாதா பழக்கமா மாறணும். அந்த காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 2-3 நாட்கள் கேட்டேன், இன்னும் ஒரு அசைவு காணப்படியே, உடனே ஒரு நாள் உபவாசம் போட்டாப்பா என்று கூப்பிடுவோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி சபையாக உபவாசிக்கிற பற்றி சொன்னேனே, அதுவும் நமக்கு மிக ஆசீர்வாதம். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளே, உபவாசம் அதுல நல்லா பழகுங்க. அதோடு கூட ஒண்ணு விழிப்பு, விழிப்பு ஜபங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, விழித்திருந்து ஜபிக்கிறது, அதுவும் இந்த மாதிரி முக்கியமான எல்லா ஜபங்களையும் பழகுவோம். பழகி பழகி வரும் பொழுது ஒட்டுமொத்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு விடுதலை, ஒரு ஜெயம் உண்டாகும். ஆமென். சோ இவைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட இங்கே சொல்லப்பட்ட இன்னொரு காரியம், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க, பிரித்து விடுங்க என்று சொன்னோம். அந்த சபையார் எல்லாம் சேர்ந்து உபவாசத்து ஜெபம் பண்ணி அவர்களை மிஷனரி ஊழியத்துக்காய் பிரித்து விட்டார்கள். அல்லேலூயா. இது நடக்கணும் நம்ம சபைகள்ல. இன்றைக்கு
தேசம் எங்கும் தேவை என்ன தேவை இயேசுவை பற்றி சொல்றவர்கள் இல்ல உபதேசங்களை சொல்லி கொடுக்கிறவர்கள் இல்ல மேய்ப்பர்கள் இல்லாத ஆடுகளாக திரளான ஆடுகள் இருக்கிறது நம்முடைய தேசத்திலே ஆகவே சபைகளுக்குள்ளிருந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிறவர்கள் வடநாட்டில் ஊழியம் செய்கிறவர்கள் அதிகமாக எழுப்ப வேண்டும் அல்லேலூயா அதுக்காக ஜோ பண்ணுங்க கர்த்தர் எழுப்புவார் இந்த சபையிலிருந்தும் ஆண்டவர் தொடர்ந்து எழுப்புவாராக மூன்றாவதாக அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார் அப்ப இந்த சபை கூடி உபதேசம் போதகர் உங்களுக்கு தரக்கூடிய உபதேசம் தான் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருப்பார் அல்லேலூயா இத நல்லா கேட்டு உள்ளத்துல ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்லேலூயா இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு இப்ப வரது கிடையாது அவர்களுக்கு இப்ப நிறைய யூடியூப் ஆராதனைகள் ஆகிவிட்டார் என்ன ஆராதனைகள் யூடியூப் ஆராதனை கொரோனா காலத்துல வேற வழி இல்லாம நடந்தது அதுக்காக வந்து கூடுகிற ஆராதனை சபை கூடி வருதலை விட்டுவிட்டு அதுல இருந்துட்டு திருப்தி அடையக்கூடாது யாரும் செய்யக்கூடாது தப்பு முடியல வியாதியா இருக்கு கஷ்டமா இருக்கு சரி இல்ல ஒரு ஆராதனை இருக்கட்டும் அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா மற்றபடி எக்ஸ்ட்ராவா நம்ம கூட்டம் முடிஞ்ச பிறகு நம்ம கேட்கிறோம் அது வேற ஆனாலும் யாருடைய கேட்கிறோம் எல்லாம் புரிஞ்சு கேளுங்க துருபதேசம் நிறைய கிடக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகளே உபதேசம் நமக்கு முக்கியம் நமக்கு சபைக்கு தந்திருக்கக்கூடிய மேற்பனும் போதகருமாகிய அந்த ஊழியர் தரக்கூடிய போதனை நமக்குரியது அதை தவறாம கேட்கணும் அதை நல்ல கிரகித்து உள்ள எடுத்து வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும் வாழ்க்கையை கத்தர் அழகாய் நடத்துவார் அல்லேலூயா ஆகவேதான் நம்ம முன்னோர்கள் நல்லா வகுத்து தந்திருக்காங்க இதெல்லாம் என்ன வாரத்துல ஒரு ஞாயிறு ஆராதனை ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு உபவாச ஜபம் ஒரு காத்திருப்பு ஜபம் அல்ல அபிஷேகத்துல நரம்புகிற ஒரு ஜபம் இந்த நாளும் எல்லா சபையிலையும் கண்டிப்பா நடக்கணும் இதுக்கு மேல மாதந்தோறும் ஒரு விழிப்பு ஜபம் மாதந்தோறும் கத்தோடைய பந்தி இந்த ஒழுங்குகள் கரெக்டா நடந்தாதான் இந்த எல்லாம் அழகா சபைக்குள்ள நடக்கும் அல்லேலூயா எனவே தேவ பிள்ளைகளே இந்த அனுபவங்களில் எல்லாரும் வரணும் ஒரு நாள் அந்த டீச்சிங் தான் ஒரு மணி நேரம் டீச்சிங் வேதத்தின் நல்ல உபதேசங்கள் சபைகளில் வெளிப்படட்டும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்யோன்யம் ரொம்ப முக்கியம் ஃபெலோஷிப் சபைக்கு வர எவ்வளவு நாளா வரீங்க 2 வருஷமா வரேன் அந்த பிரதர் பேர் என்ன தெரியாது இந்த சிஸ்டர் பேர் என்ன தெரியாது சரி பேர் தெரியாட்ட போறான்ல அவங்க எங்கிருந்து வராங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இது என்ன காயினை போன்ற விசுவாசி என் சகோதரனுக்கு நான் தவளாளியோ என் பாட நான் பார்த்துக்கிறேன் அவர் பாட அப்ப சபை என்னத்துக்கு எத்தனை சபையா கொண்டது எதுக்கு ஒரே சரீரம் நான் தான் தல்ல நீங்க எல்லாம் அவயவங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிற கையை கேட்டா காலை எனக்கு தெரியாதுன்னு காலை கேட்டா கண்ணை எனக்கு தெரியாதுன்னு ஒண்ணு கொண்டு மறுதளிச்சுட்டு இருந்தா என்ன அந்யோன்யம் இருக்கு என்ன ஐக்கியம் இருக்கு சபையில இல்லையா அதனால தேவ பிள்ளைகளே கூட்டம் முடிஞ்சா 4 பேரோட கை குலுக்கி பேசும் அதுக்கு சபைக்குள்ள என்னன்னா பழக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருப்பாங்க எப்ப சபை முடிஞ்சாலும் அந்த 3 பேர் நின்று கூட்டி பேசுவாங்க 4வது ஒரு ஆள்கிட்ட பயிற்சி மாட்டாங்க இதாக்கு ஒரு கட்டு செய்யவே கூடாது நமக்கு வார எல்லாரும் ஒண்ணு போதும் அதுல இந்த புதுசா வர்றாங்கன்னா உடனே முதல்ல அவங்களதான் போய் என்ன செய்யணும் ஆம் சகோதரிகள் சகோதரிகளை சகோதரிகள் சகோதரர் அந்த எண்ணம் இருக்கு ஏன்னா புதுசா வர்றது வந்து கூட்டம் முடிஞ்சோட பரபரப்பா இருப்பாங்க ஏன்னா புதுசு இல்ல இடம் புதுசு எல்லாம் புதுசு பரபரப்பா இருப்பாரு டப்புன்னு ஓடிக்கிட்டாரு அது ஓட விடாம பாஸ்டர் இங்க இருந்து அங்க போறதுக்கு டைம் ஆகும் ஆனா நீங்க அங்க இருக்கிறீங்க
அப்போ நம்ம என்ன பண்றது வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு கண்டதே சந்தோஷம் யாரோ தெரியாது நம்ம ஆனாலும் போய் உடனே ஒரு வரவேற்பு கொடுத்துட்டா இருதயத்தை தொட்டுறாங்க அவன் நினைப்போ அந்த சபைக்கு போனேன் அந்த சகோதரன் அந்த சகோதரி யாருமே தெரியாது வந்து கை கொடுத்தாங்களே வந்து இப்படி விசாரிச்சாங்களே அப்ப அந்த உள்ளத்துக்கு திரும்ப இங்க வரணும்னு என்ன செய்யும் தோணும் அல்லேலூயா அதுல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த ஃபெலோஷிப் ஏற்கனவே இருக்கிற தேவ மக்கள் இனி இந்த ஐக்கியத்துக்கு இடையுள்ள பிசாசு பல கிரியைகள் செய்யலாம் பகைகளை உண்டாக்க பிரிவினைகளை உண்டாக்க சண்டைகளை உண்டாக்க போட்டிகளை உண்டாக்க அது பிசாசனுடைய பயங்கர வேலை ஏன்னா சபை ஒருமனமா இருந்தால் சாத்தான் கோட்டை விழுந்து விடும் அல்லேலூயா சபை பிரிவுபட்டு நின்னா சாத்தான் கோட்டை ஸ்ட்ராங்கா போயிடும் அதனாலதான் அவன் இந்த ஒருமனத்துல கை வைப்பான் குடும்ப ஒருமனம் சபை ஒருமனம் ரெண்டை உடைப்பது தான் பிசாசனுடைய பெரிய ஒரு வேலை உடைச்சிட்டானா அவன் வெற்றி தான் சிலர் வெளியே தெரியாது உள்ள கீரல் விழுந்து விழுந்து கிடக்கும் சில சபைக்குள்ள வெளியே எல்லாம் ஒண்ணு போலதான் இருப்பார் தோந்தரம் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனா உள்ளுக்குள்ள பெருமை பொறாமை எரிச்சல் இந்த கிராக் இது திடீர்னு வெளிப்படும் திடீர்னு வெளியே தெரியும் அதனால உள்ளுக்கே பிரிவினை வராம நம்ம வாழும் அல்லேலூயா ஏன்னா ஒரு சகோதரன்ட்ட ஒரு சகோதரன் ஒரு குறைய பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையிலும் வேற குறைகள் இருக்கதான் செய்யும் இருக்கா இல்லையா நம்ம எல்லாம் 100% சுத்தவான்களா ஒத்துரு சொல்ல முடியாது அதான் ஆண்டவர் சொன்னார் உன் கண்ணத உத்தரத்தை வச்சுக்கிட்டு நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துருப்ப பாக்குற இது மனுஷத்தன்மை மனுஷத்தன்மை அடுத்தவன் ஒரு குறை வந்தா பெருசா தெரியும் நம்மகிட்ட பெருசா குறை வந்தாலும் மெதுவா மூடி வைக்கப்போம் அப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டுல ஒண்ணு நடந்துட்டுனா நாலு சுவருக்கு வெளியே செஞ்சிட கூடாது உயிரக்கூடாது உயிரக்கூடாது அடுத்தவன் வீட்டுல அந்த ரங்கத்துல ஒண்ணு நடந்தாலும் ஊருக்கெல்லாம் விளம்பரப்படுத்துறது நீங்க என்ன நியாயம் உங்களுக்கு இருக்கு உங்க வீட்டுல ஒண்ணு விரும்பத்தகாத ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அடக்க பாக்குறிய ஒருத்தரவு பேசிட கூடாதுன்னு நினைக்கிறிய அடுத்தவன் வீட்டுல ஒண்ணு நடந்தா நீங்களே விளம்பரம் செய்யலாமா செய்யவே கூடாது உன்னை போல் பிரணயம் இயேசு கிறிஸ்துவுடைய அடிப்படை உபதேசங்கள் இதான் அப்ப அந்த உபதேசம் தான் நம்முடைய ஜீவியத்தை கட்டமைக்கிற உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் பெற்றாதான் இயேசுவோட வாழ முடியும் அல்லேலூயா நமக்கு இருக்கிறது முழுக்க மண்ணுக்குரிய சுபாவம் ஜென்ம சுபாவம் இது திருத்துறதுதான் ஆவியானவர் பலமா நமக்குள்ள முடிய செய்துட்டே இருக்கிறார் அல்லேலூயா ரட்சிப்பு என்கிற பாவம் மன்னிப்பு ஒரு நிமிஷத்துல தந்துட்டார் அப்பாவும் மனம் கசந்து நான் பாவி மன்னிச்சிருக்கப்பான்னு சொன்னா ஒரே நிமிஷத்துல அத்தனை பாவத்தை மன்னிச்சுட்டார் ஆனா இந்த சுபாவம் திருந்தணும்னா அது ஒரு ஆயுள் நாள் பணி நடந்து கொண்டு பிள்ளைகள் முன்னாடி கோபக்காரர்களா இருந்திருக்கலாம் அப்ப ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம நாட்கள் போகும்போது கோபம் தனியும் அன்பு பெருகணும் முந்தி அடிக்கடி பகை பிரிவினை சண்டை அப்படிப்பட்ட ஆண்களா இருக்கலாம் இனி அது மாறணும் அதுதான் முன்னேற்றம் ஸ்தோத்திரம் ஆகவே இந்த அந்நியம் ரொம்ப நல்லது இதை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணும் இதுல இன்னொரு பக்கத்தையும் நான் சொல்றேன் சிலருக்கு சிலர் அந்யோன்யத்தை காக்கணும்னா சின்ன இடைவெளியை வைத்துக் கொள்ளும் ரொம்ப போய் ஒட்டி உரமாடுனா வரசல் இல்லையா ஏன்னா மனுஷ சுபாவங்கள் வித்தியாசம் இல்ல எல்லாருமே சுபாவமும் ஒண்ணு போல இருக்காரு அப்போ பார்த்தாச்சு இன்னாருக்குமே எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு ஒரு ஆண்டவர்கள் போய் நல்லது சரி பண்ணிட்டோம் ஒப்புறவாயிட்டோம் அப்போ இன்னொருக்கா பார்த்தா திரும்ப ஒரு சின்ன இது வருது அப்ப கவனிக்கணும் அந்த ஆளுக்கு சுபாவம் என்ன எப்படி இருக்கு அப்ப அந்த விஷயத்துல இனி அங்க போய் இடப்படக்கூடாது கொஞ்சம் ஞானமா சட்டம் இல்ல பகை இல்ல பிரிவினா இல்ல ஒரு விவேகமாக சில காரியங்களை கொஞ்சம் என்ன செய்யணும் ஒரு சில கேப் மெயின்டைன் பண்ணி அது ஞானம் அல்லேலூயா இப்படி விவேகமாக நாம் நடந்து கொண்டு ஒரு மனதை காத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஆசீர்வாதம் மொத்த சபைக்கும் அது ஆசீர்வாதம் அல்லேலூயா உபதேசம் அந்யோன்யம் அப்பம் விட்டுதல் இந்த அப்பம் விட்டுதான் கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ரத்தத்தையும் நினைவு கூறுகின்ற அந்த ஆராதனை அப்ப நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரிசுத்தாவி பெற்றவர்கள் பெரும்படி காத்திருக்கிறவர்கள் இவர்களுக்கு தான் என்ன கொடுப்போம் நம்ம கர்த்தருடைய பந்தி கொடுப்போம் அந்த கத்துடைய பந்தியில இந்த அனுபவத்தில் உள்ள எல்லாரும் பங்கு பெறணும்
எல்லாரும் பங்கு வர ஆயத்தத்தோடு பங்கு வர. இது நான் முதல்ல சொன்ன தகுதி. அதோடு கூட கர்த்தரோடும் மனுஷனோடும் ஒப்புறமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஆயத்தத்தோடும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்கு வரணும். இந்த காலத்துல பெந்தகோஸ்து சபைகள் இப்பொழுது மூணாம் தலைமுறைக்கு வந்துருச்சு இல்லையா? பெந்தகோஸ்து சபைகள் ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறது ஒரு 60 பேர். இங்கே எப்படின்னு தெரியல, பொதுவான நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப அந்த 40 பேருக்கு என்னாச்சு? ஞானஸ்தானம் எடுத்தார்கள், கர்த்தருடைய பந்தியில் சொன்னோடனே சாடி ஓடிவார். அது கேட்டு பார்த்தா இது பாவம் செய்தீங்களா? இல்லை. யார்கிட்டயும் சண்டையா? இல்லை. பின்ன என்ன? அடுத்த மாசம் அப்போ நீ நிர்மிசா உங்க ஒரு அதை பற்றி ஒரு ஒரு பயபக்தி இல்லை, முக்கியத்துவம் இல்லை. இது நான் சொன்ன வருத்தப்படக்கூடாது. நிறைய பார்த்தா தலைமுறை விசுவாசிகளிட அந்த தலைமுறை தலைமுறையா வருது இல்ல, விசுவாசிகள பிள்ளைகள் இவங்க தான் அதுல அதிகமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தெய்வம் பயன்ல தாத்தாவுடைய தெய்வம், என் அப்பாவுடைய தெய்வம், இப்ப என்னுடைய தெய்வம். அந்த தாத்தா இருந்த பயபக்தி என்ன? உங்க அப்பா இருந்த பயபக்தி என்ன? இன்னைக்கு மூணாம் தலைமுறை மொத்தமா கீழே வந்துட்டியே, சரியா? அந்த ரட்சிப்பு கூட இருக்க மாட்டேங்கி. ஞானஸ்நானத்தை மட்டும் கரெக்டா எடுப்பாங்க, பெந்த வசதி கல்யாணம் நடக்கும். ஞானஸ்நானம் எதுக்கு? தோத்துறோம். ஆனா பந்தி எடுக்கிறது இல்லை, அபிஷேகமும் பலர் பெறறது இல்லை. இந்த சங்கடங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. சபையில ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தி வச்சா எல்லாரும் என்ன செய்யணும்? பங்கெடுக்கும். அதுக்குரிய அந்த தகுதி, அந்த ஆயத்தங்கள், அந்த ஆண்டவர் முன்னால தாழ்த்தி குறைகளை சரி பண்ணி பாவங்களை அறிக்கை பண்ணி ரெடியா வரணும். அல்லேலூயா. நம்ம பொதுவா இருந்து டைம் அறிவிச்சுதான் வைப்போம். அடுத்த வாரம் சபையில் ஆராதனை முடிந்த உடனே கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, இல்லைன்னா இரவு ஸ்பெஷலான கர்த்தருடைய பந்தி இருக்கு சொல்லுவோம். ஒரு நாள் சொல்லாம வச்சு பாருங்க. நான் வருகை சொல்லிட்டு வராதுதான், மரணமும் சொல்லிட்டு வராதுல்ல. அது ரெண்டு பேரும் ஆயத்தமா இருக்கும் தானே பைபிள் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய பந்தியும் அத மாதிரி தானே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு சபைக்குள்ள நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சரியாகும் பொழுது சபை மகிமையான சபையா இருக்கும். சும்மா உலக சபையா இருக்கார், மகிமைக்குரிய சபையா இருக்கும். அல்லேலூயா. அதான் இந்த விஷயங்கள். அடுத்து 4வது எபேசியர் 4:12 மட்டும் சொல்றேன். 11-13 வரை இருக்கு, டைம் போயிடுச்சு இல்லையா? 12, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் ஊழியக்காரர்களை நியமித்தார், ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் என்ன செய்ய வேண்டுமா? சபைக்குள்ள சீர்பொருந்தும். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தாவினாலும் சத்திய வசனத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு வருகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். இன்னொரு வார்த்தையில சொன்ன புனிதர்கள். எத்தனை புனிதர்கள் இருக்கிறீங்க? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பயம்? பைபிள் சொல்லுகிற பரிசுத்தவான்கள் அல்லது புனிதர்கள் யாரு? நாம தான். அல்லேலூயா. வெற்றிக்கப்படுமோ ஆத்மாவாண்டவர்கள் செஞ்சாச்சு, பரிசுத்தப்படுத்துற. அப்புறம் கரை திரை ஒட்டுனா உடனே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி என்ன செய்கிறோம்? கழுவப்படுறோம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுறோம். இயேசுவின் நாமத்தால் சுத்திகரிப்பு இருக்கு, பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிப்பு இருக்கு, வசனத்தால் சுத்திகரிப்பு இருக்கு. சில வேளை ஆண்டவர் சிக்ஷைகளாலும் நம்ம என்ன செய்கிறார்? இப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பைபிள் சொல்லுகிற பரிசுத்தவான்களின் நாம தான். அல்லேலூயா. அதனால எல்லாம் ஃபுல்லா பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம்னு சொல்லல, பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பரிசுத்தவான்கள் இன்னும் என்ன செய்யணுமா? சீர்பொருந்தம். சீர்பொருந்தம், நல்ல ஒழுங்குக்குள்ள வரணும். சீருன்னா ஒழுங்கு, ஒழுங்குக்குள்ள வரணும். எல்லாம் பரிசுத்தவான்கள் தான், சில ஒழுங்குகள் இல்லை. அப்ப ஜீவியத்துல ஒழுங்கு, பேசுறதுக்கு ஒழுங்குண்டு, குடும்பத்துக்கு ஒழுங்குண்டு, பழக்க வழக்கத்துக்கு ஒழுங்குண்டு, கொடுக்கல் வாங்கலுக்கு ஒழுங்குண்டு. இதெல்லாம் நிறுவனங்கள்ல ரொம்ப பிராக்டிக்கலா நடைமுறையா நமக்கு எழுதி காட்டியிருக்கு. சோ இவைகளில் சீர்பொருந்திட்டே இருக்கணுமே பரிசுத்தவான்கள். அதுக்கு தான் இந்த சபை கூடுதல். அல்லேலூயா. சீர்பொருந்துதல். அடுத்தது சுவிசேஷ ஊழியத்தின் வேலை நடக்கணும். ஒவ்வொரு சபையும் சும்மா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சபையும் ஆண்டவுடைய சுவிசேஷத்தை எத்தனை பேர் கொண்டு போக முடியுமோ
எத்தனை கிராமங்களுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த தரிசனம் புளியக்காரருக்கு மட்டுமல்ல, ஒரு சில விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்ட அத்தனை ஆத்மாக்களுக்கும் இருக்கும். நம்முடைய ஆத்மாவை ரட்சித்தவர் அந்த ஆத்மாவை ரட்சிக்க வல்லவர். அவர்கள் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட பிதாவானவர் என்ன செய்கிறாரு? பிரியமா இருக்கிற சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். இதை புரிந்து கொண்டு சபையானது சுவிசேஷத்தை எடுத்துட்டு போன வழி போனாத்தான் கர்த்த ரத்தம் சிந்தினது புண்ணியம் உண்டா. இயேசுத்த பாடுபட்டு ரத்தம் சிந்தி இந்த தலைமுறையில நாம அந்த செய்தியை வெளியே சொல்லாம அடைச்சு வச்சுக்கிட்டோம்னா அவர் ரத்தம் சிந்தி இந்த தலைமுறைக்கு பிரயோஜனம் இல்லாம போகும். அதுக்கு நாம காரணர்களா மாறுவோம். அப்படி ஆகக்கூடாது. அச்செய்தி அறிவிக்கணும், தனிப்பட்ட முறையில் ஆத்மாதாயம் செய்யணும். சபை கண்டிப்பாக சுவிசேஷமுடைய திட்டத்தை கையில் எடுக்கணும். எடுத்து கிராமங்களுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் செஞ்சா போதுமே, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போனாலே அழகாக எத்தனையோ கிராமங்களை என்ன செய்யலாம், நம்ம சந்திக்கலாம். இன்னும் நிறைய பேர் எழுப்பிச்சாங்கன்னா குழு குழுவா என்ன செய்யலாம், ஒரே நேரத்துல ரெண்டு மூணு கிராமத்தை சந்திச்சு போடலாம். கண்டிப்பாக தெய்வ பிள்ளைகளே, சுவிசேஷ ஊழியத்தின் வேலை, இந்த சுவிசேஷ ஊழியத்துல வேற என்னெல்லாம் காரியம் நடக்கணுமோ நடக்கணும். அதுதான் அதுக்காக சபையாண்டவர் சபை கூட செய்தார். அடுத்தது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்யணுமா, பக்தி விருத்தி அடையும். ஒட்டு மொத்தமா இந்த சபை இது என்ன செய்யணும், பக்தி விருத்தி அடையணும். அவருடைய சரீரமாகிய சபைன்னா மொத்தம் சேர்த்து சொல்ற உலகளாவிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதுல நம்ம ஒரு பங்கு, அதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நாங்க கர்த்தப்பிள்ளையின் சபை, வேற எந்த சபையோட எங்களுக்கு ஒட்டுறவு கிடையாதுன்னு சொன்னா பரலோகத்துல உங்களுக்கு டிக்கெட்டே கிடையாதுன்னு அர்த்தம். சரிதான் சொல்றது, நம்ம மட்டும் இல்ல, ஆண்டவர் எத்தனையோ பேர் அவருடைய ரத்தத்தினால ரட்சித்து அவருடைய ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பி அவருடைய சத்தியத்தை கொடுத்து வளர்த்தி பல்லவத்துக்கு ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். சபைகள் நம்ம ஒத்துழைக்கணும். அங்க ஒரு கன்வென்ஷனா கரிசல் வட்ட கன்வென்ஷனா எல்லாரும் போகணும், ஓடி போகணும். கரிசல் வட்ட கன்வென்ஷன் ஞாயிற்றுக்கிழமை போறீங்க தானே? சில திருத்தர்னு பாக்குறத பார்த்தா கரிசல்ல தானே உங்களுக்கு வட்டம், வட்ட சபை கரிசல் ஞாயிறு ஆராதனை அந்த பொது வட்ட ஆராதனை இருக்கு இல்லையா, சர்க்கிள் கன்வென்ஷன், அதுக்கு போனேன்னு சொல்ல முடியல, கை வைத்துன்னு பார்க்கலாம். தெரிஞ்சு போச்சா? மாதம் மூணு தோத்திரம் இப்படி இருக்கக்கூடாது, கரெக்டா போகணும். நமக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த கடமலை கொண்டு தெரியுமா உங்களுக்கு, ஞாபகம் இருக்காது கடமலை தெரியுமா? அங்கே மே மாதம் தோறும் ஒரு ஆறு நாளுக்கு கன்வென்ஷன் நடக்கு தெரியுமா? அதுக்கு நான் ஏதாவது ஒரு வருஷம் நான் வந்திருக்கேன், ஒரு காலாவது வந்திருக்கேன்னு சொல்லாமல் கை வைத்துன்னு பார்க்கலாம். ஸ்தோத்திரம், பரவாயில்ல, இது கொஞ்சம் கொஞ்சம் ஜீரணிக்க முடியுது. ஸ்தோத்திரம், வாங்க. என்ன இன்னும் வாங்க, வருகை மட்டும் கன்வென்ஷனுக்கு வாங்க, அது நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு புது கூட்டம். அதுபோல் கரிசல் வைக்கிறோம், மேலப்பாளையத்தில் மாவட்ட கூட்டம் வைக்கிறோம். அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை தொந்தரவு பண்ணாமல் சனிக்கிழமை பகலில் அந்த கூட்டத்தை வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நினைவு கூறணும். சபையில் அறிவிக்கும் போது வாங்க, வந்து இது ஒரு ஐக்கியம். இதுக்கு மேலே இதர பந்தக சபைகள் இருக்கிறார். இப்போ இந்த பாஸ்டர் மாதிரிலாம் இன்னைக்கு மேடையில் வந்து உட்காந்து, எதுக்கு அவங்களுக்கு வேறு ஊழியம் இல்லையா? அவர்களுக்கு வேறு நேரம் போகாமல் வந்தார்கள். ஐக்கியம், அல்லேலூயா. அப்போ தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய ப்ரோக்ராம்ஸையும் தியாகம் பண்ணி இப்படி ஒரு சபையில் ஒன்று நடக்கு, நம்மளாம் ஐக்கியப்படுவோம். அதுதான் இந்த ஐக்கியம். இதே மாதிரி நம்மளும் போய் ஐக்கியப்படும். அல்லேலூயா. இப்படி இந்த ஐக்கியத்தை ஆண்டு வந்த நாட்களை நல்லா வளர்த்தி கொண்டு வர, நம்ம நினைக்கிற பாதத்திலும் வளர்த்தி கொண்டே வருகிறார். இந்த ஐக்கியம் நமக்கு நல்லது. அதே வேளையில் நான் எல்லாருக்கையும் எப்பொழுதும் சொல்லுவேன், உங்கள் சபைக்கு எப்பவும் கீழ்படிஞ்சிருக்கும். புரியுதா? நீங்க நடத்தப்படுறது உங்களுக்கு இந்த உபதேச டீச்சிங்ஸ் வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாம் பெந்தகோஸ்ட் சபைகளும் ஸ்தாபனங்களுமா இருந்தாலும் சில வியாக்கியானங்கள் கொடுப்பது, சில ஒழுங்கு முறைகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்குது, நமக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப எங்க உங்களை எந்த தோட்டத்துல நாட்டினாலோ அதுல கிளியரா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அதுக்கு மேல நாம் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கணும். அந்யோன்ய அடையாளத்துக்காக கை கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த நல்ல ஒரு தெளிவோடு ஐக்கியப்பட்டு நிற்கும் பொழுது கர்த்தருடைய சபை முழுசும் பக்தி விருத்தி அடையும். அல்லேலூயா. நான் தெளிவா சொல்லுவேன் ஒரு காரியம், இந்த மேடையிலும் நான் சொல்லுவேன், நான் இந்த பெந்தகோஸ்தே ஐக்கியத்துல ஊழியர்களுடைய ஐக்கியத்துல வந்து பங்கு பெற்ற பிறகு எனக்குள்ளே தனிப்பட்ட முறையில பெரிய மறுரூபங்களை நான் அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா.
நிச்சயமாக கர்த்தர் விரும்புகிறார். அதே வேளையில் சில இடத்துல நம்மளோட சில ஆட்கள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம், அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க, நானும் இப்படி இருக்கலாம், நம்ம கீழே இறங்கி போகக்கூடாது. புரியுதா? அனுபவங்கள் என்ன செய்யக்கூடாது, கீழறங்க கூடாது. அதே வேளையில நம்ம கிட்ட இல்லாத இன்னொரு மேன்மை அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கும், அதை நாம பிடிச்சுக்கணும். ஐயோ, என்கிட்ட இல்லாத ஒரு மேன்மை அந்த பாஸ்கிட்ட இருக்கு, அந்த சபையில இருக்க, அதை நம்ம விரும்பணும், பாராட்டணும், சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சோ இந்த நல்ல தெளிவோடு இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் சரீரமாய சபை பக்தி விருத்தி அடைய. ஆமென். இதுக்கெல்லாம் தான் இந்த லோக்கல் சர்ச் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்துகிறேன். எபிரேயர் 10:24-25, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப இங்க சொல்லியிருக்கு, சபை கூடி வருதல் எதற்கு? அன்புக்கு ஏவப்படும்படி, நற்கிரியைகளுக்கு ஏவப்படும். அப்ப சபை கூடி வரும் பொழுதுதான் ஒரு ஏவுதலை கர்த்தர் தருகிறார், ஒரு மோட்டிவேஷன், ஒரு உற்சாகம். ஜெபித்த அன்பர்களே, எல்லாருடைய சபை உலகத்துல நல்லா கட்டுறோம், ஊழியர்களும் செய்வோம், ஆனா எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம இங்க போய் சேரணும், நாம அங்க போகணும். அதுக்கு நம்ம பேழைக்குள்ள போய் வரணும். கிறிஸ்துவாகிய பேழை, கிறிஸ்துவோட உடன்படிக்கைங்கிற ஞானஸ்நானமாகிய பேழை, அதுக்குள்ள வந்தாகணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சபை நம்மை பல விஷயத்துக்கு ஆயத்து. இப்பவே ஒரு 7-10 விஷயம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இன்னும் பைபிள்ல இருக்கு. அப்ப சபை என்பது சும்மா போனோம், நீங்களோ போனோம், அவர் ரொம்ப நடத்துவாரு, நாங்க போற முடிச்சோன்னா ஆமேன்னு சொன்னோம் வருவோம். சில குழந்தைகளை பார்க்கணும், நடிகிட்டே கிடக்கும் சபையில, கடைசியில என்னாத்துமாவே சொன்னா விஷயம் அது கரெக்டா தெரிஞ்சிருது, முடிச்சுட்டாரு முடிச்சுட்டாரு. இது மாதிரி பெரிய ஆளுகளும் எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியல. அப்படி அல்ல, அவர் கடமைக்கு நம்ம கூடி வந்து போறது அல்ல சபை, ஜீவனுள்ள சபை. அல்லேலூயா. ஐக்கியம் பலமுள்ள ஐக்கியம். ஆமென். இது இன்னைக்கு மாத்திரமல்ல, நித்தியத்துக்கும் உரிய ஐக்கியம். ஆமென். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி நாம் இந்த நிகழ்ச்சி முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஊருக்கொன்று வம்சத்துக்கு ரெண்டுமாய் தெரிந்து கொண்டு சியோனுக்கு வழி நடத்துகிற கர்த்தர் உங்களை இந்த கிராமத்தில் இருந்து, பக்கத்து கிராமங்களில் இருந்து தெரிந்து கொண்டு சியோனுக்கு நேராய் வழி நடத்துகிறார். இன்றைக்கு இந்த பூமிக்குரிய சியோனாகிய சபைக்குள்ள கொண்டு வந்தார், நாளைக்கு மேன்மையான நித்திய சியோனாகிய பரமேஸ்வரனுக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்லுவார். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா அந்த உப்புள்ள ஸ்தோத்திரம், உயிருள்ள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்தீரே ஸ்தோத்திரம், என் தகப்பன் காலத்திலே இந்த அனுபவத்தை தந்தீரே ஸ்தோத்திரம், என் தாத்தா பாட்டி காலத்திலே தந்தீரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் பாவத்தை மன்னித்தீரே, என் சாபத்தை முறித்தீரே, ஆமென். பிசாசின் போராட்டத்தை என் குடும்பத்தை விட்டு துரத்தினீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. மரண படுக்கையிலிருந்து தூக்கி எடுத்தீரே. எல்லாரும் முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு சொன்னாங்களே, ஆனா இன்னும் தொடர வைக்கிறீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியால் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. பாட்டு தெரியுதோ இல்லையோ, என் இயேசப்பாவை நான் பாடுவேன், என் இயேசப்பாவை பாடுவேன், தனிமை இருந்தும் பாடுவேன், சபையிலையும் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பிரதர் சிஸ்டர்ஸ், வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு சிலர் உதடே திறக்கலையே, உதடே அசையலையே, ஏன் அப்படி இருக்கிறீங்க? உதடை திறந்து பேசுங்க கர்த்தரிடத்துல. அல்லேலூயா. எல்லா தேவ மக்களும் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, நான் உண்மை பாடுவேன். தாவீது அடிக்கடி சொல்லுவேன், நான் உண்மை பாடுவேன், நான் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன், என் ஆத்மா உண்மை புகழும். அப்படி இத்தனை வார்த்தை சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பை சொல்லார், பை சொல்லார், பை சொல்லார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்கிற கிருபை ஊற்றுமாப்பா. உண்மை உத்தமமாய் ஆராதிக்க, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க, கர்த்தரை எங்கள் இருதயத்தில் புகழ்ந்து உயர்த்தி கீர்த்தனம் பண்ண எங்களுக்கு கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிற கிருபைகளை தாங்கப்பா. தனிமையில ஜெபிக்கிற கிருபை வேண்டும், சபை கூடி ஜெபிக்கிற கிருபைகள் வேண்டும்.
எல்லா ஜபங்களும் ஆவியில நல்ல சந்தோஷமா ஜபிக்கணும், ஊக்கமா ஜபிக்கணும். அந்த ஜப கிருபைகளை இன்னும் புதுப்பியும், இன்னும் புதுப்பியும். ஒருவேளை அந்த 10 வெள்ளிக்காசை உடையவள் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்தது போல ஏதேனும் கிருபைகளை நாம் தொலைத்து விட்டனென்றால் இப்பொழுது மறுபடியும் அதை தாருமப்பா, தாருமப்பா, தாருமப்பா. எதை உயிர்ப்பியும் அப்பா, என் பின்மாற்றங்களை மாற்றுமப்பா. எதிர குழந்த போவேனோ அதனை அனல் ஆக்கம் ஆண்டவரே, அனல் ஆக்கம் ஆண்டவரே. ஓ அலகுய அப்படித்திருந்து ஜபிக்க, உபவாசித்து ஜபிக்க, ஒரு கிருபை ஊற்றோம், கிருபை ஊற்றோம். எனக்கும் என் குடும்பத்துக்கும் சபைக்கும் அநேகருக்கும் நாங்கள் ஆசீர்வாத பாத்திரமாக எழுப்பணும். என் ஜபங்களால் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும், என் ஜபங்களால் அநேகருக்கு பாதுகாவல் உண்டாகணும். தேவகிரியை பெருகட்டும், தேவகிரியை பெருகட்டும். அப்பா சபைக்கு வரும்பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு சீர் பொருந்துதல் உண்டாகணும் அப்பா. ஏதோ ஒரு கிரியை உண்டாகணும் அப்பா. நான் இன்னும் இன்னும் வளர வேண்டும் அப்பா. என் சுபாவத்திலே ஒவ்வொரு நாளும் திருத்தப்பட வேண்டும் அப்பா. சுவிசேஷ வேலை செய்வதற்காக அவன் எத்தனை சொல்லி ஜபிக்க போறீங்க? சுவிசேஷ வேலை செய்வேன் சொல்லுங்க. கர்த்தர் வாசல் திறந்து தருவார், கர்த்தர் வாசல் திறந்து தருவார். ஆண்டவரே நான் சுவிசேஷ வேலை செய்வேன், நான் சுவிசேஷ வேலை செய்வேன். ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்யணும். அது மட்டுமல்ல, தீமோத்தையும் பார்த்து பவுல் சொன்னார், நீ சுவிசேஷனுடைய வேலையை செய். அவன் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவன் ஒரு மேய்ப்பன், அவன் ஒரு போதகன். ஆனால் கர்த்தர் சொல்றார், பவுல் சொன்னார், இப்பா நீயும் செய்யணும், நீயும் செய்யணும், நானும் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்வது என் வாழ்க்கை இன்பமாய் மாறட்டும். அல்லேலூயா. ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகட்டும். உள்ளங்கள் விசாலம் அடையட்டும். ஆமே நல்லவர் அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். எல்லாருக்காக ஜெபிக்கிற, எல்லாரையும் நேசிக்கிற, ஒருவர் ஒருவர் சந்தோஷமாய் தாங்குகிற நல்ல அனுபவம் உள்ளத்துல உருவாகட்டும், உள்ளத்துல உருவாகட்டும். அல்லேலூயா. இது வெறும் பேருக்கான ஐக்கியமா இல்லாதபடி இதய உருவமான ஐக்கியமா மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உபதேசத்தை கேட்கணுமே, உபதேசங்களில் உறுதியாக இருக்கணுமே, உபதேசங்களில் வளர வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே அந்த விசேஷமான ஆமென் ஐக்கியத்திலே, அந்த அன்யோன்யத்திலே நாங்கள் வளரும்படி கிருபை செய்ய, அன்பு நிறைந்த உள்ளத்தை தாங்க, கர்த்தருடைய பந்தியிலே உறுதியாய் தனித்திருக்க உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி உதவி செய்யும். பரலோக தரிசனம் உண்டாகட்டும், வருகையின் தரிசனம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று எங்களுக்குள் பலமான கிரியை செய்யும். இந்த சபையை ஸ்தாபித்த நோக்கம் வருகைக்கு முன்னால நிறைவேறணும் ஐயா. வருஷங்கள் போய்கொண்டே இருக்கிறதப்பா. கர்த்தருடைய சபை எதற்காக தொடங்கினீங்க? அந்த நோக்கம் நிறைவேறணும், அந்த நோக்கம் நிறைவேறணும், அந்த வளர்ச்சி வர வேண்டும், அந்த கிரியைகள் உண்டாக வேண்டும். எத்தனையோ கட்டுகள், எத்தனையோ இடங்கள், எத்தனையோ குழப்பங்கள், தடை கற்கள் எல்லாவற்றை மீறி சபையை தூக்கி நிறுத்தின கர்த்தரங்கவோ அவர்களுடைய சரீரமாகிய சபை எப்பொழுது வெற்றி சுரங்கோ ஆதாரத்தின் வாசல்கள் அதை ஒருபொழுதும் மேற்கொள்வது இல்லை. இதுவரை மேற்கொண்டதில்லை, இது மேலும் மேற்கொள்ள போவது இல்லை. இது என் இயேசுவை தலையாய் கொண்ட சரீரம். ஒருவருக்கு ஒருவர் பகை விரோதம்
Hallelujah.